SRM Global Hospital வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2023 powered by சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பெண்களை போற்றும் ஓர் பிரம்மாண்டமான விழா மார்ச் 3 சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் மாலை 6 மணிக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 100,000+ அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் உறுப்பினர் திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து கடந்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இணைய சேவை பாதிப்பு, உணவு இடைவேளை, 3ஆம் சுற்றில் சிறிது நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் வாக்கு எண்ணிக்கை மாலை 6 மணி வரை நீடித்தது. இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 100,000+ அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இளங்கோவன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசை விட 65,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவும் 4ஆம் இடத்தில் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்தும் இருக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். SRM Global Hospital வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2023 powered by சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பெண்களை போற்றும் ஓர் பிரம்மாண்டமான விழா மார்ச் 3 சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் மாலை 6 மணிக்கு.